தெய்வீக பரிந்துரைகள் நம்மளுக்கு கொடுத்து இந்த மாதம் முழுவதையும் ஆண்டவரே நீ பொருட்படுத்திக் கொள்ளும். 2024 தொடங்கி 5 ஆண்டுகள் நிறைவு செய்து புதிய மாதத்தில் ஜூன் 1 தேதியில் ஆண்டவரே உங்கள் பிரசனத்தில் வந்திருக்கிறோம். இந்நாள்வரை செய்த நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் புதிய காரியங்களை, பெரிய காரியங்களை, அதிசயமானவற்றை, அற்புதமானவற்றை நீ காணப்படுவீர் என்று உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி சகோதர சகோதரிகளை கடந்த 5 ஆண்டு பணிக்காலத்தில் இறைவன் சில எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக யாராக நீ ஏறெடுக்கிறோம். 1 கோடி பாடல்கள் நான் பாடுவேன் ஆண்டவரே. எத்தனை பாடல் பாடினாலும் என்ன சொன்னாலும் நீ செய்த நன்மைகளுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு, உடைய தெய்வீக பராமரிப்புக்கு ஆண்டவரே போராட்டு. ஆகவே அடிமையினுடைய எங்களுடைய நன்றியே என்று இன்னும் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் வழிநடத்திட்டு சொல்லி அனைவரையும் 1 கோடி பாடல்கள் நான் பாடுவேன். இந்த பாடலை பாடி ஆண்டவர் நன்றி சொல்வோம்.
பங்கில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நன்றியோடு நினைத்து வாழ்ந்தவரே, அவர் வழியாக ஆண்டவரையும் குருத்துவத்திற்கு நீ செய்த நன்மைகளுக்காக, நீ கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக, கொடுத்த அனுபவங்களுக்காக ஆண்டவரை எல்லோரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறே. ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் என் பங்கு இன்னும் எழுந்து ஒளி வீச, என் பங்கு இன்னும் ஆண்டவரே உமது மகிமையை தாங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். முதல் சனிக்கிழமை அன்னையுடைய பரிந்துரையில அன்னையுடைய பரிந்துரையில நாங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள் எதில் நடக்காதவை, அன்னையுடைய பரிந்துரையால எல்லாமே நடந்தது, எல்லாமே முடிந்தது. அதற்காக அன்னையின் பரிந்துரைக்கு, அன்னையுடைய பரிந்துரைக்கு ஆண்டவரே நீ செவி சாய்ந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை பங்கு வளர்ச்சியில தொடர்ந்த எல்லா கட்டுப்பாடு பணிகளையும் முடிப்பதற்கு உதவி செய்யக்கூடிய உபகாரிகளை, உள்ளங்களை தூண்டி எழுப்பியதற்காக, நீ கொடுத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக, உபகாரிகளுக்காக, நன்கொடைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஆசீர்வதிக்க ஆண்டவர்களே, இன்னும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே. இந்த பங்கு இன்னும் 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 என் ஆண்டவருடைய பேரை தாங்கும்படியா, ஆண்டவருடைய பேரை தாங்கும்படியா, ஆண்டு ஒளியின் பிரசனம் பங்கு எல்லை முழுவதும் ஒளியின் பிரசனம் எப்பொழுதும் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா இருள் மந்தகாரம் விலகி போகும்படியாக, இன்னும் பங்கிலே ஒற்றுமை சமாதானம் கடந்து வரும்படியாக அடிமை தாங்குகிற ஆண்டவரே, இதோ அடிமையின் பரிந்துரையில, ஆரோக்கிய தாயின் பரிந்துரையில நீரே பணிக்காலத்தில் அனுப்பி வைத்த எல்லா உதவி பங்கு தந்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எண்ணற்ற ஆயிரம் 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 பணிகள், ஆயிரம் ஆயிரம் பணிகள், ஆயிரம் ஆயிரம் பணிகள் ஆராதனையிலும் இறை வார்த்தையிலும் ஜூபிலியாண்ட கொண்டாட செய்ததற்காக, அந்த ஜூபிலியாண்ட கொண்டாடுவதற்காகவே ஆலயத்தை நீ புதுப்பித்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆகவே செபம் நிறைந்த ஆண்டுகளாக, அருள் நிறைந்த ஆண்டுகளாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டுகளாக, அனைத்தும் அனுகூலமான ஆண்டுகளாக ஆண்டுகள் இருந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. மோசையோடு இருந்தது போல எங்களோடு இருந்ததற்காக நன்றி, யோசுவாவோடு இருந்தது போல எங்களோடு இருந்ததற்காக நன்றி, தாவீதோடு இருந்தது போல எங்களோடு இருந்ததற்காக நன்றி, சாதகம் கொடுத்த ஞானத்தோடு வழிநடத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு போய் துதிக்கிறோம், நன்றியோடு போய் ஆராதிக்கிறோம், நன்றியோடு போய் மகிமைப்படுத்துகிறோம். சொல்லுவாங்க, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே என் ஆண்டவரே, இயேசுவே நல்ல மீட்பரே, இந்த ஆண்டுகளிலே கடந்த ஐந்து ஆண்டுகளிலே என் பங்கிற்கு நீ நல்ல ஆயராக, நல்ல தலைவராக, ஆண்டவராக இருந்ததற்காக, இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே என் ஆண்டவரே, இயேசுவே என் நம்பிக்கையே, இயேசுவே என் அற்புதமே, இயேசுவே என் அதிசயமே, உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன். இயேசுவே, இயேசுவே உன் மகிமைக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அமர்ந்து அவருடைய பிரசனத்தில் ஒன்றுமில்லாமல் தான் பணியை தொடங்கின. பூஜ்யம் எடுக்கும்போது வெறுமனே வெறுங்கையே தான் பணியை தொடங்கின. ஆண்டவர் எல்லாமே வாய்ப்பு செய்தார், நன்மை செய்தார், நன்மைகள் நடக்கும்படியாக சும்மா இருந்தாலும் அது தொடங்குவதற்கு அவர் தான் தொடக்கமாக இருந்திருக்கிறாரு, அவர் தான் அவர் தான் உள்ளிருந்து வேலை செய்திருக்கிறாரு. ஆகவே ஒன்றுமில்லாமல் நின்றே இல்லை. அந்த பாடலை பாடி தியான உணர்வோடு என்னோடு சேர்த்து உங்களையும் ஆண்டவர்கள் நன்றி சொல்ல அன்போடு
புதிய பங்கு தந்தையாக கூறப்படுகிற அடுப்பதை சகாயராக அவர்கள் ஒப்புப்படுத்துகிற உதவி புதிய ஆட்சியை அவர்கள் ஒப்புப்படுத்துகிற
ஒருங்கிணைக்கும் திருச்சபையாக நாங்கள் எழுந்து ஒளி வீச எங்களை ஆசீர்வதிப்பேன். எல்லா பங்குகளுக்கும் உருவாதியான பங்காக ஆண்டவரே உருவாகும்படியாக ஆசீர்வதிப்பேனாக. மாதாவுடைய பரிந்துரையில எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா நன்றியும் மாதாவா ஆசிரியருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அடிமையை தாழ்த்தி செபிக்கிறேன். பெரும் நல்ல பிதாவே அவரை மாற்றுவேன். Thank you.
இறைவன் வார்த்தை சொல்கிறேன். இறைவன் எல்லா நம்பிகளுக்கும் நன்றியாக வலியுறுத்தி கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, யூ ராஜா ஆண்களை பாசிப்பாகவும் மேலும் அனு இமானுவேல் அவர்கள் தங்கள் 14 ஆண்டு திரும்ப நாளை சந்திக்கிறார்கள். நன்றி பிரியாவர்கள் சொல்ல வேண்டி அனுஷா நல்லபடி படிக்கவும் ஆதி உத்ரான் பிரபாகரன் ஜெனிஃபர் இவர்களின் மகன் ஜோ மேரியோ 13 ஆண்டு பிறந்தனால் நன்றிபடியாகவும் ஞானத்தில் அறிவிலும் இறை பயத்திலும் திருநிலும் வர ஒப்புக் கொடுக்கிறார்கள். நேரு எம்மாளை முடித்துள்ளதற்காகவும் உடன் இதற்காகவும் பிள்ளைகள் பிற பிள்ளைகள் இவர்கள் நலனுக்காகவும் இருக்கிற நன்றியாக கொடுக்கிறார்கள். வேளாண் அவராஜ் சினிமா இந்தியா பிருத்தி வெர்னிஷா இவர்களின் உடல் நலனுக்காகவும் திருவாரணத்துக்காகவும் கொடுக்கிறார்கள். ரோஷன் குமார் கிஷோர் குமார் நன்றாக படிக்க ஒப்புக்கொடுக்கிறார்கள். மேலும் எஸ் எல் அவர்கள் நந்திபடியாகவும் உடல் சுகவேந்தியும் ரெத்திக் விவசாய ராணுவ பாதிக்காகவும் திருப்பி ஒப்புக்கொடுக்கிறார்கள். மேலும் நாளைக்கு கல்வி செய்த ஒருமல பிரகாசம் தலை போது சின்னப்பா தலை சவரியப்பா ராயப்பா ஆளு சவரியப்பா கட்டா தாமஸ் உங்கள் மரியன் உடப்ப மரியப்பா அன்றையா உமா தாமஸ் உமா கட்டா காதையுடப்பா உருவ ராஜப்பா உமா ராயப்பா எவ்வளவு சவரியப்பா உங்கள் பாக்கியம்மையா உமா இன்னையா அருங்கத்தை ராஜேந்திரன் உமா டோது உமா பாக்கிய தாமஸ் அடிப்படி பாப்பையா ஸ்ரீ இன்னையா யூ சாந்தையா அந்தையா ஸ்ரீ ஆனந்த் அண்ணம்மா ஜாதுகளை பாத்திக்காகவும் மறித்த அனைத்து அம் மக்களுக்காகவும் திருத்தார மக்களுக்காகவும் இத்திருப்படியே நாம் கொடுத்து நன்றிகளோடு செலுத்தோம். விரைவுக்கு கண்டு கூடி மாதுடைய முதல் நாள் ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி நன்றி திருப்பலி ஆசீர்வாதம் வேண்டி திருப்பலி நன்றி திருப்பலி தொடர்ந்து ஆசீர்வாதம் முதற்காவல் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு தேவை ஆண்டவரே, உன் உதவி இல்லாமல் உன் அருள் இல்லாமல் நான் எதை செய்ய முடியாது. இந்த மாதம் முழுவதும் என் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி சொல்லி அந்த வங்கி பாதுகாவணியா ஆரோக்கியனுடைய அருக்காவலுக்குள் அருத்துறைக்குள் பரிந்துரைக்குள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்தில் நான் செய்ய போற வேலை எடுக்க போற முயற்சிகள் தொடங்க போற காரியங்கள் பிள்ளைகளுடைய கல்வியாண்டு இந்த ஆண்டு இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த மாதத்தை எல்லாவற்றை இறைவன் அதிமீது வகையும் பராமரிப்புக்கும் அனைவரையினுடைய அருட்காவலுக்கும் விண்ணக வாசிகளுடைய வேளாண் பரிந்துரைக்கு ஒப்பு கொடுத்து நாம் செல்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஏனெனில் சொல்லாமல்
மன்றாடுவோம். இரக்கம் உள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்ததும் கடவுளை பெற்றெடுத்த புனிதாண்டை பாதுகாவலியா ஆரோக்கிய அன்னையுடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் முதல் சனிக்கிழமை அந்த அன்னையின் பரிந்துரையின் உதவியை பெற்று எல்லா நலமும் வளமும் ஆசையும் பெற்றவர்களால் எங்கள் பணி வாழ்விலும் நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ்ந்திடைய மக்கள் நோக்குகின்றேன்.
நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. அந்த தாபத்தினால்தான் அடிமறியால் இன்னொரு அடிமை வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும்
முழுவதும் எந்த விதமான குறையும் இல்லாம, மாசு மறுவு இல்லாம, பரிசுத்த கண்ணியாக, பரிசுத்தையே கண்ணிமையே கடவுளுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறார், அர்ப்பணமாக்குகிறார். அவர் அர்ப்பணத்துல பிறந்தவர் தான் இயேசு. அது எப்பொழுதெல்லாம் கடவுள் மீது வைத்த ஆர்வத்தினால, பற்றாக்கத்தினால, தாகத்தினால நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோமோ, ஒப்புக் கொடுக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் கடவுள் வல்லமையான காரியங்கள் நம் வழியாக செய்வார். அதுவே சுயநலம் அல்ல, சுயநலம் அல்ல, சுயநலம் அல்ல. அந்த பற்றாரோ பேராரோ சுயநலத்தால் அல்ல, உண்மையாகவே ஆண்டவியத்தை கொண்டிருந்தார். ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற ஆர்வத்தால, அன்பினால, ஆன்மாக்கள் மீது கொண்டிருக்கிற ஆர்வத்தினால, அன்பினால நம்ம உந்தப்படும் பொழுது, இயக்கப்படும் பொழுது, கண்டிப்பா சொல்றேன், நன்மையான காரியங்கள் தானாகவே நடக்கும். அப்ப உண்மையாகவே என்ன இருக்கணும்? ஒரு தாகம் இருக்கணும், ஒரு பற்றாரம் இருக்கணும், ஆண்டவர் மீது பற்று ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது தானாகவே நன்மையான காரியங்கள் நடக்கும். நன்மையான காரியங்கள் நடத்துவதற்கு தேவையான ஆட்களை ஆண்டவர் அவ்வப்போது ஆண்டவர் எழுப்புவார். அந்த விதத்துல பார்க்கும்போது 5 ஆண்டுகளில் உண்மையாகவே உள்ளுயிராய் பணிக்காலத்துல உந்து சக்தியாய் இருந்தவர் தூயாவியானவர், தூயாவியானவர். எப்படின்னா சொல்லுவேன், பணம் செய்யாததை பணத்தால் சாதிக்க முடியாததை ஜெபத்தால் சாதிக்கலாம், ஜெபத்தால் சாதிக்கலாம். நேற்று கூட தந்தையவர்கள் மறைவுரை சொன்னார், மறைய வியாதி ஏற்கனவே சொல்லியிருக்கார், கடவுள் இந்த உலகத்தை படைத்து ஆளுகிறார், ஆனால் ஜெபிக்கிற மனிதர், ஜெபிக்கிறவர்கள் அந்த கடவுளையே என்ன பண்ண முடியும்? அப்போ எந்த இறைவேண்டலின் ஆண்டு, இறைவேண்டலின் ஆண்டு. அது இந்த ஆண்டுல மட்டுமல்ல, 5 ஆண்டுகள் உண்மையாக சொல்றேன், எல்லா காரியங்களும் ஜெபத்தோடுதான் தொடங்கி இருக்கிறோம், எல்லாருடைய ஜெபத்தினால்தான் நிறைவு செய்திருக்கிறோம். அவை ஜெபம் நம்முடைய பணிக்காலத்துடைய மையமாக இருந்தது, தியானம் ஆராதனை பணிக்காலத்துடைய மையமாக இருந்தது. அந்த ஆவியானது உண்மையாகவே நம்மை இயக்குகின்றதை நான் என்னால் உணர முடிந்தது, அதுக்கு நீங்களும் சாட்சி. அதுவே சாத்தியமில்லாத காரியங்கள் சாத்தியமானது, நடக்க முடியாத காரியங்கள்லாம் நடத்தேறியது. கொரோனா காலத்தில் இது நடந்தது, கொரோனா கொள்ளை நோய் தொற்று, எல்லோரும் பொருளாதாரத்தில் கஷ்டப்படும் போது வேலைக்கு போகாம நலிந்து போயிருக்கிற அந்த சூழ்நிலையில இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து முடித்தார். அதுவே ஆண்டவருக்கு லேசானது, அதை உணர்வதற்கு, அதை பராமரிப்பு அனுபவிப்பதற்கு இந்த ஆலயம் ஒரு சாட்சி, நடந்த வேலைகள் ஒரு சாட்சி. அதுக்கு பிறகு ஒன்றுபடாமல் நடந்த ஜூப்ளி தயாரிப்பாக நான் பார்க்கிறேன், ஜூப்ளி தயாரிப்பு. அதுவே எப்படி வந்தது, எப்படி முடிந்தது? இந்த ஜூப்ளியை கொண்டாடுவதற்காகவே இவங்க கூட்டிட்டு வந்தாங்க. நான் வரேன், யார் கூட்டு வந்தது? இந்த அப்பா அவங்க உட்காந்துட்டாங்க நடுவில், இங்கே இருந்தாங்க, இங்கே வந்து உட்காந்தாங்க. மரிய வாழ்க, இயேசுவே புகழ், எப்பவுமே பார்த்தா இங்கே தான் இருந்தாங்க, ஆனால் எங்கே வந்து உட்காந்துருக்காங்க? ஆலயத்தின் மையத்தில். அதுவே எப்பவுமே சொல்லுவாங்க, மீபி வரலாற்றில் மையமாக இருக்கிறத அப்படியும் மரியாதை. எப்போ அடி மரியா ராமேன் சொல்ல சொன்னாங்களோ அப்பதான் மீட்பின் வரலாறே செயல்பட தொடங்கியது. அதுவே மாதா மையத்துக்கு வந்துட்டாங்க, ஜூபிலி ஆசீர்வாதத்தோட தங்க உடை உடுத்தி, மணிமுடி தரித்து, செங்கோலே தேவனாய், ஆரோக்கிய தாயாய், தரணி போட்ட தச்சு ஆரோக்கிய அன்னையாய் இங்கு வந்து அம்மா அமர்ந்துட்டாங்க. இந்த வேலை செய்து முடிக்கின்ற அம்மா என்னை கூட்டிட்டு வந்தான். மரிய வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனக்கு முன்னாடியே தெரியும், நான் ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது என் ஜெபத்தில் ஆண்டவர் உணர்ந்தது, இங்கே போகிறேன், நீ தச்சூர் தான் போகிறேன், தச்சூர் தான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். மாதா அம்மா சொன்னாங்க, 3 ஆண்டு முடிஞ்ச பிறகு இருப்பேன், நான் கூட இருப்பேன், நீ போகாத என்று உள்ளத்திலிருந்து இங்கே இருக்க வச்சதும், எல்லாத்தையும் செய்ய வச்சதும் அவங்கதான். அதுவே எப்பவுமே சொல்வேன், மை பேக் போன், மை சப்போர்ட். நான் முதுகல் வேணும், நம்ம நிற்கிறது என்ன முக்கியம், என்ன முக்கியம், முதுகல் வேணும். இந்த முதுகலுக்கு எல்லாத்துலேயும் ஒரு சப்போர்ட். நான் எப்பவுமே மாதாட்ட கேட்பேன், அப்பா என்னை கரை சேர்த்துருங்க, என்ன சேர்த்துருங்க, கரை சேர்த்துருங்க, கரை சேர்த்துருங்க, இந்த பங்கில் என்னை கரை சேர்த்துருங்க, குருத்துவத்தில் என்னை கரை சேர்த்துருங்க, அந்த கப்பலை கரை சேர்த்த மாதிரி இந்த மைக்கிலையும் கரை சேர்த்துருங்க. அதுவே புயல் அடிக்கலாம், ஏன்னா எத்தனை புயல் அடித்தாலும், எவ்வளோ காற்று பெருங்காற்று வீசினாலும் என் கப்பலில் தவிழாமல் அம்மா என்னை எல்லா எங்கெல்லாம் பயணம் பட்டு போனேனோ அங்கெல்லாம் பயணம் கரை சேர்ந்தது. என் கப்பலை
இந்த பைக்கில் ஆண்டவர் கரை சேர்த்திருக்கிறார், மாதமாக கரை சேர்த்திருக்கிறாங்க. ஆகவே நீங்களாம் குடும்பம் போட்டு என்னோட சேர்ந்து இந்த பகுதியில் 5 ஆண்டுகள் என்னோட நீங்கள் குடும்பம் போட்டீங்க பேசலாம். வரிய வாழ்க்க இந்த பங்கு கரை சேர்ப்பதற்கு ஏதாவது முடிந்த அளவுக்கு சொல்லுவாங்கள்ல, 5 லட்சம் ஊழியர்கள் எங்களால் முடிந்ததுதான் செஞ்சோம். எனக்கு என்ன என்னால் என்ன ஆண்டவர் எனக்கு என்ன என்ன குறித்திருந்தாரோ அதை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்காக, வாய்ப்பு கிடைச்சதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்றேன். ஆகவே உங்களோட என்னோடு சேர்ந்து நீங்களும் துடுப்பு போட்டீங்க, எனக்காக துடுப்பு போட்டீங்க என் கப்பல் கரை சேர்வதற்காக. ஆகவே உங்களுக்காக நான் ஆண்டவர் நன்றி சொல்றேன். எப்பவுமே பச்சூரே சமூகம் என்னுடைய ஜெபம் அது, இந்த கோவில் திறக்கப்படணும்னு முன்னாடி நான் ஜெபம் என் திருத்தோட்டம் பட்டத்தினுடைய ஜெபம் அது. ஆகவே அன்றிலிருந்து ஏறக்குறைய 18 ஆண்டுகள் குழுத்துவத்தினுடைய தொடர் பயணத்தில் பச்சூர் அதுவும் திருத்தொடரு பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய வாய்ப்பு ஆண்டு கொடுத்த இன்னொரு பெரிய ஆசீர்வாதம், மாதாமா இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆகவே எல்லாத்துக்கும் நன்றி. உதவி பங்கு தந்தையிலிருந்து இப்பொழுது இன்னொரு பணியாற்றி இப்போ நிறைவு செய்கின்ற புதிய குருவாக திருநிலைப்பட்டு போகிற மாதர் இப்பொழுது வழிபட்டு ராஜா எல்லாருமே அருட்சி உதவிகள் கிளைப்பொங்கத்து வில்லமங்கலம் சகாயநகர் வீரானகுளம் எப்படி எல்லா இடத்துல இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கீங்க. அதுவே எல்லோருக்குமே நான் நன்றி சொல்ல கடவுள்பட்டிருக்கேன். எதற்காக நீங்கள் திரும்ப போட்டீங்க, ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாத்தையும் செய்ய தூண்டியிருக்கீங்க, ஊக்கப்படுத்திருக்கீங்க, உற்சாகப்பட்டிருக்கீங்க. ஆகவே என்னோடு சேர்ந்து உழைத்த ஒத்துழைத்த எல்லோருக்கும் நான் மாதாவிடம் நன்றி சொல்கிறேன். மாதாவா உம்மீது கொண்ட ஆர்வம், உம்மீது கொண்ட அன்பு, உம்மீது கொண்ட பாதம் இவ்வளவும் செய்ய வைத்தது, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you.
மிக சிறப்பாக பங்கி பாதுகாவலிய ஆரோக்கிய அன்னை நினைவு கூறும் என்று அவர் நன்றி கலந்த உங்களுடைய இரக்கத்தை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் இன்று கூறிய செயலுமா. ஏனெனில் ஆண்டவரே உலகெங்கும் அது இறுதி அன்னை அருள் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி சிறப்பாக படியாய் தாழ்நிலையை கண்டுற்று அவர் வழியாக மனிதன் மீட்பின் காரணரா உன் திருமகனில் ஆண்டவை எங்களுக்கு அளித்ததால் இறக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகிறேன். அவர் வழியாக வாழ்ந்தை வாழ்நாணிகள் புகழ்கின்றனர். வானதூதர்களும் செராபிகளும் ஒன்று கூடி அங்கலித்து கொண்டாடு அவளோடு எங்கள் குறை சேர்த்துக் கொள்ளுவாரு. நாங்களும் அவை புகழ்ந்து முடிவின்றி அங்கலித்து ஆர்ப்பரித்து பாடுவார்கள். இறந்தோர் அனைவரையும் இறக்கப்பட்டு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றர்களும்
எங்கள் அனைவரும் நீங்கள் இரக்கமாகிறோம். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகதரால் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாடு கொண்டு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனின் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் எல்லா புகழும் காட்சியும் என்று உரியதே. கற்றிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சிகளாம் கரங்களை விரித்து இந்த மாதம் முழுவதும் புதிய மாதம் அசைப்புற காரியங்கள், எடுக்கப்புற முயற்சிகள், பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம், இந்த மாதம் நமக்கு நம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கரங்களை விரித்து இயேசுவின் பெருமிழ்ச்சி பெற்ற ஒரு மனத்தோராய் செவிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே கொண்டாடும் முதியரங்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கடத்தவும் நலமாக இருப்போமாக. எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அடிக்கிறேன், என்றும் திருத்துவர்களுக்கு கொடுக்கிறேன் என்ற பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கியும் திருவுடத்திற்கு ஏற்கும் திரு அவைக்கு எங்களுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு என் செவம் கேட்டவர்களுக்கு இவ்வழியில் கலந்து கொண்டு செபிக்கிற எல்லோருக்கும் ஆண்டவரே அதில் முழுவதற்கும் இவ்விரும்புற அளவுக்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீரா என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
34,500 ரூபாய், இதய மாத அன்பியம் 36,000 ரூபாய், வாத்திய மாத அன்பியம் 37,500 ரூபாய், மழை மாத அன்பியம் 28,500 ரூபாய், அரிசிய மாத அன்பியம் 38,250 ரூபாய், ஜபமாதி மாத அன்பியம் 33,000 ரூபாய், கட்டாய மாத அன்பியம் 40,500 ரூபாய், அம்மதாரணை அன்பியம் 22,500 ரூபாய், அந்தோனியார் அன்பியம் 7,000 ரூபாய், பரலோக மாத அன்பியம் 12,700 ரூபாய், சோபையார் அன்பியம் பாண்டிசேமன் அன்பியம் வேளாங்கண்ணி மாத அன்பியம் 39,500 ரூபாய், வலது சிந்தப்பர் அன்பியம் 17,500 ரூபாய், நன்கொடையாக 20,000, காத்திரி 6,500, பஞ்சாயத்திலிருந்து 23,000 ரூபாய், சுந்தர் வெங்கடேஸ்வரை கண்ணையன் அவருடையாக 4,000 ரூபாய், கடையின் வழியாக 11,700 ரூபாய், சமாதானம்மாள் 5,000 ரூபாய், தேர் உபயம் எடுத்து நன்கொடை கொடுத்தவர்கள் மொத்தம் 59,000 ரூபாய், மெழுகு பற்றி மாலை வழியாக வந்து 25,000 ரூபாய், திருவிழா காணிக்கை 11,662 ரூபாய், ஆக மொத்தம் 513,313 ரூபாய். இதுதான் ஐஎஸ் கணக்கு செலவு சொல்கிற ஒளி ஒளி 140,000 ரூபாய், டீசல் 3,500 ரூபாய், ஈவி பணியாளர்கள் 10,000 ரூபாய், காவல்துறை 10,500, மேலும் 18,200, வெளி 24,200, பேர் அலங்காரம் கோடி 65,000 ரூபாய், பீடப்பூக்கள் 15,000 ரூபாய், கயிறு 1,100 ரூபாய், மரம் வெட்டுவதற்கு சாலை நிரப்புவதற்கு கூலி 5,500 ரூபாய், ஃபாதர் பேட்ரிக் ஃபாதர் அந்தோனி சாமி அவர்கள் வருகையின் போது 4,000 ரூபாய், கடற்கரை அந்தோனி 4,000 ரூபாய், 4 புதிய பொருட்கள் போட்டோ ஃப்ரேம் எல்லாம் சேர்த்து 14,400 ரூபாய், உதவி பங்குத்தொகையர்கள் 7,200 ரூபாய், 1,000 அவர் வருகையின் போது 1,000 ரூபாய், கொண்டாடை 2,000 ரூபாய், கோடி 8,000 ரூபாய், பேனர் 3,000 ரூபாய், அழைப்புகள் 6,000 ரூபாய், வட்டி மாலை 2,000 ரூபாய், பூர் லூர்து மாதா 2,000 ரூபாய், டிவி உணவு 500 ரூபாய், பூத்தேர் உணவு 500 ரூபாய், கோடி 1,500 ரூபாய், மூங்கில் 1,312 ரூபாய், வேதியியல் 3,000 ரூபாய், தூய்மை பணியாளர்கள் 3,000 ரூபாய், மரியநாதன் டிஏ 200 ரூபாய், சாப்பாடு 10,500 ரூபாய், குளிர்பானம் 1,000 ரூபாய், மாலைகள் 2,200 ரூபாய், இதர சாப்பாடு செலவு 10,000 ரூபாய், மொத்த செலவு 375,312 ரூபாய், 375,312 ரூபாய், ஆக மொத்தம் வரவு 513,312 ரூபாய், மொத்த செலவு 375,312 ரூபாய், திருவிழா மீதி 138,000 ரூபாய். நான் மீதி எடுக்கிறேன், எப்பவுமே சொல்றேன் மீதி எடுக்காமல் போக மாட்டேன், நாங்களே அதிகமான மீதி அதிகமான ஆசீர்வாதம், திருவிழாவுடைய மீதி தொகை 138,000 ரூபாய். குத்தகை பணம் நம்முடைய ஆலயத்தில் நேரடியாக குத்தகை விட்டது 80,000 ரூபாய், பீட்டர் 12,000 ரூபாய், பாப்பா 10,000 ரூபாய், ஆரோக்கியசாமி 10,000 ரூபாய், மொத்த குத்தகை பணம் 112,000 ரூபாய், மொத்தம் இப்பொழுது இருப்பு மொத்த மீதி 2,50,000 ரூபாய், மொத்தம் மீதி இருப்பு 2,50,000 ரூபாய், 2,50,000 ரூபாயும் டெபாசிட் பண்ணியாச்சு, பேங்க்ல காலையில் டெபாசிட் பண்ணியாச்சு, டெபாசிட் இருக்கிற தொகை 14,00,000 ரூபாய், அதோடு சேர்த்து 2,50,000 ரூபாய், ஏற்கனவே 14,50,000 ரூபாய் டெபாசிட். அங்கே இவ்வளோ தூரம் நண்பர்களுக்கு பிரிவு கொடுத்து திருவிழாவை தாமிய உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மனமார்ந்த நன்றி. அங்கே இந்த அதிகமான மீன் மிகுதியான மிகுதியான மீன்பாடு மிகுதி எனக்கு போதும் கடவுளை போது சொல்றவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு இவ்வளவு மீதி வச்சுட்டு போறதுக்கு அவர் உதவி செய்திருக்கிறாரு, அதுவே உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்ல கருதப்பட்டிருக்கிறேன். அந்த திருவிழா மரண செலவு கண்டு நான் வாசித்து கொடுத்து அதுவே இப்படி வாசித்து இவர் காப்பியிருக்கோம், நாங்கள் காப்பி எதிர்ப்போம் விசேஷத்தை கொடுத்துருவோம். அதுவே இதுவரைக்கும் உதவி செய்த அங்கே பொறுப்பாளர்கள் பத்திரிகை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் பாடல் குழுவினர் இல்லையோ நம்முடைய ஆலயப் பணியாளர் சகோதரிகள் எல்லாருக்கும் தெரியும்.
எல்லாருக்குமே சொன்னா நீண்ட வரிசையா இருக்கும். அதுவே எல்லோருக்குமே மனமார்ந்த நன்றி. அதுக்கு உட்பட்டவர்களுக்கும் திருப்பூர் நீங்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவையும் பொழுது ஜெபம் முடிஞ்ச உடனே தேர் பண்ணிட்டு வழக்கம் போல மாதத்துடைய முதல் நாளில் அன்னையை உயர்த்தி நன்றி சொல்லி இறையாசி வேண்டி நாம் அடிப்படைகள் கடந்து செல்வோம். பேங்கில் 16,50,000 ரூபாய். மாதாவுடைய வகை வந்து இன்றைக்கு இன்றைய மதிப்பு 12,00,000 ரூபாய். மாதாவுடைய வகை மதிப்பு 12,00,000 ரூபாய். மொத்தம் 28,50,000 ரூபாய். அறிய வாழ்க. இயேசுவின் புகழ், இயேசுக்கே நன்றி. எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி. சரிங்களா? அவை எல்லாமே முடிஞ்சிச்சு. அதை தொடர்பு கச்சு இருக்கிற வரைக்கும் மாதா இருக்கிற வரைக்கும் ஒன்று போயிட்டு தான் இருப்பேன். கண்டிப்பாக நான் நடவடிக்கைகளை நான் உங்களுக்காக நினைக்கிறேன். இப்பொழுது இறுதி ஆசிரியருக்காக ஜெபத்துக்காக நன்றி கூறி மந்திரமாடுவோம். ஆண்டவரே, நிலவனமான கூட்ட பெற்றுடன் அவர்களுக்கு கெஞ்சி பெற்றதிலும் அருள்மிகு கரணி போட்டு கச்சு ஆரோக்கிய அடையிலே வடக்கடாலை கொண்டாடும் இவ்வழியும் வழியாக அருளையும் ஆசிரியரையும் பெற்றுக்கொள்ள செய்வீராமல். அதனால் இவன் சொற்களால் ஆண்டவரை அறிவிக்கவும் என் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாக உண்மை மன்றாடுகிறோம். பெருவிழாவை கொண்டாடி நிறைவு செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. 153rd தொடங்கி இருக்கிற ஜூன் மாதம் முதல் தேதியில முதல் சனிக்கிழமையில அன்னையே உங்கள் வணக்க நாளில் இதோ மக்களாக நாங்கள் இதோ அன்னைக்கென்று ஏற்பாடு செய்திருக்கிற இத்திருத்தேரனை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். என் பாதுகாவலியாம் ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய திருத்தேர் பவனி வரும் இடமெல்லாம் இறை ஆற்றலும் இறை வல்லமையும் பெருகுவதாக, கடவுளுடைய மகிமையும் ஆட்சியும் வெளிப்படுவதாக, இப்பவனியில் கலந்து கொள்வதற்கு கருத்துக்கள் நிறைவேறுவதாக, ஏதோ எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள் அனுகூலமாவதாக, பவனியில் பங்கேற்போர் ஜெபிப்போர் அனைவரும் அம்மா ஆரோக்கிய தாயை உங்களை பரிந்துரைய நல்ல உடல் உள்ள சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்க நல்ல பிதாவே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
Thank you.
திருமுகத்தை பார்த்து எல்லோரும் நன்றி சொல்லுவோம். இந்த மாதத்தை அன்னையும் கரத்துல மாசத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மாதம் முழுவதும் வாழ்நாள் எல்லாம் மறுக்காவல் அருத்துணை எங்களை பாதுகாப்பதாக, எங்களை வழிநடத்துவதாக இம்மாதத்துக்குரிய ஆசிரியரை வேண்டி தரணி போற்றும் தச்சு புனித ஆரோக்கிய மாதாவை நோக்கி ஜெபம். தரணி போற்றும் தச்சு புனித ஆரோக்கிய மாதாவே, எங்கள் பாதுகாவலியே, நீர் வாழ்க வாழ்க, நீரே எங்கள் தஞ்சம் என உன் திருமுகத்தை பார்த்து வேண்டி நிற்கிறோம். அம்மா என்று உமை அழைத்து மன நிம்மதி அடைகிறோம். உமது பரிந்துரை வல்லமையானது என் கேட்பதை ஆண்டவர் தட்டாமல் தருவார். அம்மா அருளிறை தாயே, எங்களின் ஆறுதலை துன்ப வேளையில் எங்கள் துணையாக வந்தருளும். எங்கள் குடும்பங்களின் மகிழ்ச்சியும் சமாதானம் நிரம்ப செய்தருளும். வாழ்வில் பிரச்சனைகள் சிக்கி தவிக்கும் எங்கள் வாழ்வை வளமாக்கும்.
எங்கள் கவலைகள் மறைந்திட, கடன் தொல்லைகள் நீங்கிட, வீடு மனை சொத்து செல்வம் பெருகிட, குழந்தை பேறு பெற்று மகிழ்ந்திட, கல்வி வேலை வாய்ப்பு குறைவின்றி கிடைத்திட, விவசாயம் செழிக்க உதவியருளும் அப்பா. என இயேசுவின் அன்பு தாயே, ஆரோக்கிய மாதாவே, தீராத உடல் நோயினால் துன்புறுவோருக்கு உடல் சுகத்தை தந்தருளும், மனநோயினால் வருந்துவோருக்கு மன அமைதி அளித்தருளும். எங்கள் அருளே ஆசிரே அம்மா, எல்லா தேவைகளிலும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அன்பு தாயே, ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் அம்மை. தரணி போற்றும் தச்சொல் முடித ஆரோக்கிய மாதாவே, தரணி போற்றும் தச்சொல் புரித ஆரோக்கிய மாதாவே, தரணி போற்றும் தச்சொல் புரித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்கு வாழ்வு வாழ்க்கை.